வணக்கம், இது டெய்லி ட்ரேட் 24/7. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த பத்மஸ்ரீ விருது வாங்கின இயற்கை விவசாயி 109 வயசு நிரம்பின பாப்பாம்மாள் பாட்டி உடல் நல குறைவினால இப்போ காலமாயிருக்காங்க. இயற்கை விவசாயத்தில் பாப்பாம்மாளுடைய பங்களிப்பை பாராட்டி கடந்த 2021 வருஷம் பத்மஸ்ரீ விருது வழங்கினுச்சு ஒன்றிய அரசு. இதுக்கு மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் இரங்கல் செய்தியை வெளியிட்டிருக்காருங்க. அதில் இயற்கை விவசாயத்திலும் மக்கள் சேவையிலும் தன்னை தீவிரமாக ஈடுபடுத்தி நமக்கெல்லாம் சிறந்த முன்னுதாரணமாக திகழ்ந்த கோயம்புத்தூர் பாப்பாம்மாள் அவர்கள் 109 வயதில் இயற்கை எய்தினார் எனும் செய்தி அறிந்து மிகுந்த வருத்தமடைந்தேன். மையம் மகளிர் சாதனையாளர் விருது விழாவில் அவரை சந்தித்து உரையாடி உத்வேகம் பெற்ற கணங்கள் என்னுள் நிழலாடுகின்றன. அவரது உழைப்பையும் சேவையையும் அர்ப்பணிப்பும் என்றென்றும் நம் மனங்களில் நிலைத்திருக்கும். பாப்பாம்மாள் அவர்களுக்கு என் அஞ்சலி அப்படின்னு தன்னுடைய இரங்கல் செய்தியில் கமல்ஹாசன் சொல்லியிருக்காரு. அடுத்ததா, திமுக பவள விழா காஞ்சிபுரம் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறத பற்றி ஒரு நியூஸ் வந்திருக்குங்க. அதாவது, திராவிட முன்னேற்ற கழகத்தோட பவள விழா கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கிற மாபெரும் பொதுக்கூட்டம் 28/9/2024 இன்னைக்கு, அதாவது மாலை 5 மணிக்கு காஞ்சிபுரம் பச்சையப்பன் ஆடவர் கல்லூரியில் ஆரம்பிச்சிருக்குங்க. இந்த விழாவில் பங்கேற்க தலைவர் திரு கமல்ஹாசன் அவர்களுக்கு திமுக தலைவர் தமிழ்நாடு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் MK Stalin வந்து இன்விடேஷன் கொடுத்திருந்தார். ஏற்கனவே ஒத்துக்கிட்ட பணிகளின் காரணமாக கமல்ஹாசன் இந்த விழாவில் பங்கேற்க முடியல. இருந்தாலுமே அவர் வாழ்த்து செய்தி வெளியிட்டிருக்காரு. அதில், தமிழர்களின் நலனுக்காக களமாடுவதில் திமுக என்றுமே சளைத்ததில்லை. திமுக எனும் கோட்டை இருக்கும் வரை தமிழ்நாட்டில் இருந்து ஒரு செங்கலை கூட எவரும் எடுக்க முடியாது. கோட்டை சுவரில் கீறல் விழாதா என காத்திருப்போரின் பகல் கனவு பலிக்கப் போவதில்லை அப்படின்னு திமுக பவள விழாவுக்கு மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் வாழ்த்துரை சொல்லியிருக்காரு.